Welcome to APS Pets House. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல ஃபின்செஸ்ல எப்படி ஏஜ் ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு எப்படி ஏஜ் ஐடென்டிஃபை பண்ணன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் நாம இந்த வீடியோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியாது எப்படி ஏஜ் ஐடென்டிஃபை பண்ணணுன்னு. ஸோ அதனால் சில பேர் பிகினர்ஸ் வந்து புதுசாக ப்ரீடிங் பேரை வாங்கும் கடையில் போய் வாங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏஜ் ஐடென்டிஃபை பண்ண தெரியாதனால சிக்கு இல்லைனா செமியல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ரீடிங் ஆகாது. அதனால் நம்ம எப்படி ஏஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சிக்கு. சிக் வந்து ஒரு 30 டேஸ் to 40 டேஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ அதோடய பீக் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கில் இருக்கும். எல்லா ஃபின்ச்சஸ்க்கும், மேல் ஃபின்ச்சஸ்க்கும் அப்படி தான் இருக்கும், ஃபீமேலுக்கும் அப்படி தான் இருக்கும். பீக் வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கும். இப்போ நான் பிக்சரை காமிக்கிற பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கடையில் அது வாங்காதீங்க, ஃபின்ச்சஸ் ப்ரீடிங்க்கு வாங்காதீங்க, ஏன்னா அது வந்து சிக்கு. இப்போ வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். அது கடை இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வாங்காதீங்க. இதுவே நீங்கள் சும்மா அழகு வளர்த்துறீங்கன்னா அது வாங்கலாம். ஸோ காமிக்கிற பாருங்க. ஸோ இதை பீக்கை பாருங்கள், ஃபுல் பிளாக்காக இருக்கும். இதில் சிக்கு. இப்போ ஃபின்ச்சஸில் அடுத்த ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா செமி அழுது ஸ்டேஜ். அதாவது 2 to 4 months ஸ்டேஜ் இருக்கிறத செமி அழுது ஸ்டேஜ். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ப்ரீடிங் விடலாம். ஆனால் சம்டைம்ஸ் எப்போ ரேராக தான் உங்களுக்கு எக்ஸ் வைக்கும், அதுவும் கூட இன்ஃபர்டைலாக தான் வைக்கும். இதை ஏதாவது சில பேருக்கு வேணால் ரேராக சிக்ஸ் பொறுக்கும், அதுவும் கூட ஃபீடு பண்ணாது. ஆனால் இதுக்கு பதிலாக இது நீங்கள் வீட்டில் வாங்கி நல்லா வளர்த்து நல்லா அடல்ட்டு 6 months அடல்ட் ஆக்கி அதுக்கப்புறம் ப்ரீடிங் விட்டால் நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். செமி அடல்ட்டை இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்கன்னா செமி அடல்ட் வந்து அடல்ட்டு மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலுக்கு வந்து ஆரஞ்சு பேச்சஸ் வளர்ந்துருக்கும், ஃப்ளாங்க் வளர்ந்துருக்கும், அதுக்கப்புறம் அந்த செஸ்ட் பகுதியில் லைன் லைனாக வளர்ந்துருக்கும். ஆனால் அப்படி இருந்தால் கூட எல்லாமே லைட் ஷேடெல்லாம் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்க ஃபின்ச்சஸை பாருங்கள், அதோடய ஃப்ளாங்க்கு பீக்கு ஆரஞ்சு பேச்சஸ் ரொம்ப திக்காக வளர்ந்துருக்கு. இதுவே செமி அடல்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வைட் கலர் வித் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் அப்படி லைட் ஷேடாக வளர்ந்துருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க. ஆனால் நல்லா ஃபீட் பண்ணி ஒரு 3 to 4 months வெயிட் பண்ணி தான் நீங்கள் ப்ரீடிங் விட முடியும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து அந்த கண்ணுக்களில் ஸ்ட்ரைட் லைன் வர கோடு வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ இது வாங்கி நீங்கள் 4 months கழித்து நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு ப்ரீடிங் விடலாம், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பிக்சர்ஸில். இப்போ பாருங்க, இது செமி அடல்ட்டு. பீக் வந்து ஆரஞ்சு வித் பிளாக் கலரில் இருக்கும் செமி அடல்ட் ஸ்டேஜில். பாருங்கள் எல்லாமே லைட் ஷேடில் இருக்குது. இப்போ நம்ம ஃபின்ச்சஸில் அடுத்த ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடல்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தாராளமாக ப்ரீடிங் விடலாம். இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ், உங்களுக்கு எல்லாமே ஃபர்டைலாக வைக்கும். ஏதோ ஒரு 1-2 முட்டை தான் இன்ஃபர்டைலாக இருக்கும். இப்போ அடல்ட் ஸ்டேஜில் எல்லா மார்க்கையும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வாங்க எப்படி அடல்ட் ஸ்டேஜ்னு கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பெட் ஷாப்பில் போய் வாங்குறீங்கன்னா பெட் ஷாப்பில் ஏதாவது சில ஃபின்ச்சஸ் இருக்கும். அந்த ஃபின்ச்சஸோட பீக்ஸ் வந்து மேலுக்கு நல்ல திக்காக ரெட் இருக்கும், ஃபீமேலுக்கு பீச்சுன்னு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாங்க்கு ஆரஞ்சு சீக்ஸு, அதுக்கப்புறம் செஸ்டில் இருக்க லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கும். ஃபீமேலுக்கு அதே மாதிரி கண்ணுக்கடியில் ஸ்ட்ரைட் லைன் பிளாக் கலர் லைன் வந்து சூப்பராக திக்காக வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இது கன்ஃபார்ம் அடல்ட்டான ஃபின்ச்சஸ் கைஸ். இப்போ இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பெட் ஷாப்பில் போய் வாங்குறீங்க, நிறைய ஃபின்ச்சஸ் ஒரே கேஜி வச்சுருப்பாங்க. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிக்ஸு செமி அடல்ட்டு அடல்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதோடய மார்க்கிங்ஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் #APS உங்கள் டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி அதோ ஒரு வீடியோவாக போகிறோம். ஸோ உங்கள் டவுட்டை கிளியர் ஆயிரும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.